வணக்கம் நான் சுகன்யா சிந்தில்வேல் இன்னைக்கு நம்ம அன்னையின் கைரசி சேனலில் பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு குக்கர்லேயே ரொம்ப குறைந்த நேரத்தில் நல்ல டேஸ்டா கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கூட்டு செய்கிறதுக்கு நான் முக்கால் கப் அளவு கடலைப்பருப்பு கால் கப் அளவு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு கூட்டு செய்கிறதுக்கு ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கேன் இதோட தோலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் உள்ளே வந்து இதோட விதைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது அதனால் இதோட விதைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதே காய் வந்து இலசாக இருந்துச்சுன்னா அதோட விதைகள் வந்து நல்லா சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம அதை அப்படியே சேர்த்துலாம் கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துறதுனால நம்ம பொரியலுக்கு கட் பண்ணுறதை விட ஒரு சைஸ் பெருசாக கட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதோட விதைகள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது இதை நம்ம அப்படியே சேர்த்திடலாம் கூட்டு செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி இது நம்ம குழம்பு சாதத்துக்கு கடிச்சிக்கலாம் அப்படியே வெறும் சாதத்துக்கு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை தாளித்த சாதத்துக்கெல்லாம் கடிச்சிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ காயெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் உங்களுக்கு அளவு தெரியலனா நம்ம பருப்பு வந்து நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியில் வந்து அந்த பருப்பு நல்லா மூழ்கிடுச்சு இதுதான் அளவு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்திக்கலாம் சில பேர் வந்து காயை வணக்கி சேர்த்துவாங்க நம்ம இப்படியே சேர்த்திக்கலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் பத்து பல்லு பூண்டு சின்ன சைஸில் இஞ்சியை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இதையும் அது கூட சேர்த்திக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கலாம் நான் ஒரு மிளகாயை வந்து ரெண்டா கீறி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரியே சேர்த்திக்கலாம் சின்ன ஸ்பூனில் நல்லா நிறச்சி மல்லித்தூள் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்திக்கிறேன் இவையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒரு விசிலிருந்து ரெண்டு விசில் அளவாக இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு விசில் விட போகிறேன் நமக்கு ரெண்டு விசில் அளவாக இருக்கும் அதுக்கு மீறி விட்டோம் அப்படின்னா கூட்டு வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும் அப்போ நல்லா இருக்காது இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால்முடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தருதருன்னு அரைச்சிக்கலாம் இப்போ தருதருன்னு அரைச்சாச்சு ரொம்பவும் அரைக்கக்கூடாது இப்போ ரெண்டு விசில் வந்துட்டு விசில் அடங்கியாச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு வந்து நம்ம கூட்டு சாப்பிடும் போது அங்கங்கே வாய்க்கு படுற மாதிரி இருக்கணும் கடிக்கும் போது படுற மாதிரி இருக்கணும் அதே சமயம் நல்லா வெந்தும் இருக்கணும் இப்போ வந்து இது முக்காவைக்காடு நல்லா வெந்துருச்சு பருப்பு பார்த்திங்கன்னா காயும் அப்படியே இருக்குது பருப்பும் இருக்குது காய் ஒரு அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் பருப்பு வந்து ஒரு முக்காவைக்காடு வெந்திருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வந்து இது கூட சேர்த்திக்கலாம் சேத்திட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வை வைக்கக்கூடாது அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் நம்ம இந்த கரண்டில நல்லா கலக்கும் போது அந்த பருப்பு இன்னும் வெந்து நல்லா அந்த கூட்டு வந்து நல்லா மசியல் நல்லா கிடைக்கும் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க விடுறதுனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துடும் இந்த தே கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டுமே இருக்கும் அதே மாதிரி நம்ம தேங்காய் அப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கூட்டு கூட சேர்த்திக்கலாம் ரொம்ப சுவையான மனமான கூட்டு ரெடி ஆயிருச்சு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணதுனால இந்த கூட்டு வந்து ரொம்ப மனமாக இருக்குது அதே சமயம் நம்ம பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அந்த பருப்பு வந்து அங்கங்கே முழுசாக இருக்குது நல்ல வெந்தும் இருக்குது நம்ம சாப்பிடும் போது அது இருக்கும் அந்த கூட்டுக்கு இந்த பருப்பு ஊறுறதுக்கான டைம் மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்த கூட்டு ப்ரிப்ரேஷன் டைம் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம அன்னியன் கை ரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இனி நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனடியாக உங்களை வந்து சேரும்